நம்மளுடைய வாழ்க்கை முறை சுகாதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சுத்தமா இருக்கிற ஒரு விஷயம் தான் சுத்தம் என்பது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது சுத்தமுள்ள வீடாகத்தான் இருக்க முடியும் வீட்டில் முக்கியமா சுத்தமா இருக்க வேண்டியது ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று வந்து சமையலறை அடுத்தது வந்து கழிப்பறை இந்த ரெண்டுமே வந்து ஒரு வீட்டில் சுத்தமா இருந்தா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க இந்த நேரத்தில் நீங்கள் சமையல் அறையில் அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பகுதியில் அதை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸை தான் நம்ம இந்த காணொலியில் முழுவதுமாக அலசி ஆராய இருக்கிறோம் சரியா முதலாவது வந்து சமையல் அறையை சுத்தம் செய்வதற்கு முடியவே இல்லை குறிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வீட்டிலிருந்து நீண்ட காலமாக வேலை செய்யும் போது அது படிக்கும் போது நிறைய உணவு சமைக்கப்படும் நேரம்தான் இது உங்களுடைய சமையல் அறையை அடிக்கடி பயன்படுத்துவதால் அழுக்காக இருக்கலாம் அதனால் அதை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்திருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது முதல்ல வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் எஞ்சிய பொருட்களை அகற்ற வேண்டும் மீதமுள்ள உணவை உங்கள் சமையல் அறையில் அல்லது திறந்த வெளியில் ஒருபோதும் வைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்போதும் உங்கள் குளிர்சாதன பெட்டியில் மீதம் உள்ளதை சேமிக்கவும் மற்றும் அனைத்து காலாவதியான உணவுகளை தூக்கி எரிந்தும் விடுங்கள் சுத்தமான மளிகை பொருட்களை நீங்கள் வந்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் புதிய மளிகை பொருட்களை வாங்கியிருந்தால் அவற்றை ஓரமாக வைப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் சேமித்து வைப்பதை வந்து முன்பு பிளாஸ்டிக் பேக்குகள் போன்ற கடினமான நுண்துளை இல்லாத மேற்பரப்புகளை கிருமி நாசினி துடிப்பான்கள் கொண்டு கிருமி நீக்கம் செய்யுங்கள் குழாயிலிருந்து வரும் நீரில் கா பழங்கள் மற்றும் காய்கறிகளை வந்து நன்றாக கழுவுங்கள் உணவு பேக்கிங் கையாண்ட பிறகு அந்த பேக்கிங்கில் இருந்து உணவை நீக்கிய பின் நீங்கள் சாப்பிடுவதற்காக உணவு தயாரிப்பதற்கு முன்பும் சாப்பிடுவதற்கு முன்பும் எப்போதும் கைகளை கழுவ வேண்டும் நீங்கள் சோப்பு அல்லது சானிடைசர் கிடைக்குமா என்று சொன்னால் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே அல்கஹோலிக் இருக்கிற சானிடைசர்களை பயன்படுத்தலாம் அடுத்தது பாத்திரங்கள் பாத்திரங்கள் கழுவுற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சமைத்த பிறகு நீங்கள் உணவு தயாரிக்க பயன்படுத்திய பாத்திரங்களை கழுவ வேண்டும் அவற்றை சுத்தம் செய்ய நீங்கள் தண்ணீர் மற்றும் பாத்திரங்களை கழுவும் திரவத்தை பயன்படுத்தலாம் பாத்திரங்களை வெது வெதுப்பான நீரில் டப்பில் போட்டு முப்பது நிமிடங்கள் காத்திருந்த பின்னர் சுத்தம் செய்தீங்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த எண்ணெய் கரைகள் அதையெல்லாம் காணாமல் போய்விடும் வீட்டில் பாத்திரம் தேக்க பயன்படுத்துகிற ஸ்டீல் உள்ள முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த அலுமினியம் பிடிக்காததாக இருக்க வேண்டும் பல்வேறு வகையான பாத்திரங்களை நன்றாக சுத்தம் செய்வதற்கான வேற வேற வந்து ஒரு மெத்தனாலஜி இருக்கு அதாவது நான் ஸ்டிக் பேன்ஸை வந்து எப்படி சுத்தம் செய்யறது இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பானைகள் சட்டிகள் கரி பிடித்த சட்டிகள் இதையெல்லாம் சுத்தம் செய்யறது இதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கும் பித்தளை பாத்திரத்தை எப்படி வந்து சுத்தம் செய்யறது இதையெல்லாம் இன்னொரு காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்து கிச்சன் சுத்தம் செய்ய வேண்டிய இடம் எரிவாயு அடுப்பு உங்களுடைய எரிவாயு அடுப்பில் உள்ள கரைகளை சுத்தம் செய்ய ஸ்பான்ஜ் அல்லது சுத்தம் செய்யும் துணியை தண்ணீரில் நினைத்து உங்கள் எரிவாயு அடுப்பின் கரை படிந்த பகுதியை துடைக்கவும் பிறகு அடுப்பு மேற்பரப்பில் நேரடியாக இரண்டு மூன்று துளிகள் பாத்திரம் கழுவுகிற அந்த லிக்யூட் திரவத்தை ஊற்றி ஸ்போஞ்ச் மூலம் துடைக்க தொடங்குங்கள் சோப்பு மிச்சத்தை வரும் நீரில் கழுவ வேண்டும் அடுத்தது அடிக்கடி அழுக்காக போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைப்பிடிக்கிற இடம் அதாவது கபர்டினுடைய கைப்பிடிகளாக இருக்கட்டும் அல்லது பைப்பினுடைய அந்த கைப்பிடியாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் நீங்கள் நிச்சயமாக சுத்தமாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு உணவையும் சமைத்த பிறகு உங்கள் சமையலரை கபர்டுகளை சுத்தம் செய்வது அல்லது சமையல் மேற்பரப்பை சுத்தம் செய்கிறது வந்து மிக மிக முக்கியம் நீங்கள் சுத்தம் செய்ய தொடங்குவதற்கு முன்பு மசாலா ஜாடிகள் வெட்டும் கருவிகள் மற்றும் பிறவற்றை அவற்றிற்கான இடங்களில் வைக்க வேண்டும் அடுத்தது பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்களால் அடிக்கடி தொடும் உங்களுடைய சமையல் அறை தரையை நன்கு பெருக்கி துடைத்து உங்கள் குப்பைகளை தினம் தோறும் அப்புறப்படுத்துவது நல்லது அதிலும் நீங்கள் ஒவ்வொரு முறை சமைத்ததுக்கு பிறகும் அந்த குப்பைகளை அப்புறப்படுத்தினீர்கள்னு சொன்னால் வீட்டில் குப்பை சேராது அடுத்ததாக இந்த காலகட்டங்களில் அடிக்கடி தொடர மேற்பரப்புகளை வழக்கமான வீட்டு சோப்புகள் மற்றும் தண்ணி கொண்டு சுத்தம் செய்த பிறகு சிறந்த சுகாதாரத்துக்காக அவற்றை நீங்கள் கிருமி நீக்கம் செய்யலாம் கிருமி நீக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான பொருட்களை கிருமி நீக்கிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லப்போனால் உங்களுடைய சமையலறையை கிளீன் செய்வது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் ஆனால் அந்த கிளீன் செய்த சமையல் அறையை விடிகாலை நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி அளவற்றதாக இருக்கும் அதையும் பார்த்தீர்கள் இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையின் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் எனவே உங்களுடைய சமையல் அறையை நீங்கள் எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழுங்கள் ஒருவரது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்